श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थे शुभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकवये मुख्यन्ती यं सूरयः तेजो वारिवृतां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषाम् धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்துல அஷ்டமஸ்கந்தத்துல கடைசி பாகம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் பெருமாள் வாமனாகவும் திரிவிக்ரமனாகவும் அவதாரம் பண்ணி மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணினது, மகாபலிய நிகிரகம் பண்ணல, அவருக்கு அனுகிரகம் பண்ணது, அனுகிரகம் பண்ணின சரித்திரத்தை நாம பார்த்தோம். மகாபலிக்கும் அனுகிரகம் பண்ணி தனக்கு தமையனாக இருந்திருக்கிற இந்திரனுக்கும் அவன் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து அவதார சமாப்தி பண்ணினேர், அவதாரத்துக்கு என்ன செய்ய வேணுமோ அந்த காரியத்தை பண்ணினேர்ன்ற விஷயங்களை பார்த்தோம். கிரியமான் அங்கே சொல்லச்சு அவதாரானுச்சரித்தும் ஸ்ரண்வன் யாதி பராங்கத்தின்னு. இந்த வாமனாவதாரம் திருவிக்ரம அவதாரத்தினுடைய பிரபாவத்தை யார் யாரெல்லாம் கேட்குறாளோ அவள்லாம் உத்தமமான கதியை அடைகிறாள்னு இதுக்கு பலஸ்ருதியையும் மகர்ஷியே சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா பரீட்சித்த மகாராஜா சுக மகர்ஷியை பார்த்து கேட்குறேன், எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம் ஏற்படுறது. பகவன் ஸ்ரோதுமிச்சாமி ஹரேர் அத்புத கர்மணா அவதார கதா மாத்யாம் மாயா மத்து விடம்பனம். பெருமாளுடைய முதல் அவதாரமாக சொல்லப்படுகின்ற மத்யாவதாரத்தினுடைய விசேஷங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எதர்த்தம் அததா துரூபம் மாத்யம் லோகஜுகுப்சிதம். இந்த மீன்றது அது ஒன்றும் பெரிய விசேஷமானதான ஜந்து இல்லை, அது அது எல்லாரும் அது ஒரு கந்தம் நாற்றம் அடிக்கிறது, அது ஒரு ஒரு இழிவான ஜந்துவாக தான் அந்த மீனை நாம் கருதுகின்றோம். அப்போ உலகத்தாரெல்லாம் இழிவாக ஜுகுப்சிதமாக அருவறுக்கத்தக்கதாக பார்க்கிற ஒரு ஜந்துவாக போய் பெருமாள் அவதாரம் பண்ணுறாரு. அதோட அது தமப்பிரகிருதி, அதில் தத்துவ பிரகிருத்தியாக இல்லை. அப்படி பெருமாள் அவதாரம் பண்ணச்சு இது பார்த்தோம்னா நம்ம யாருமே இந்த மாதிரி ஒரு சாக்கடையில் இருக்கிற புழுவாகவோ ஜலத்தில் மாத்திரமே இருக்கிற மீனாகவோ இருக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டா. அவளுடைய புண்ணிய பாப்பம்தான் அந்த புழு பூச்சியாகவோ மீனாகவோ ஒரு பிறப்பு ஏற்படும்படியாக பண்ணுறது. அந்த மாதிரி கர்மவசியால் மாதிரி நீரும் போய் மீனாகவும் ஒரு வராகம் பன்றியாகவும் ஆமையாகவும்லாம் அவதாரம் பண்ணுறாரு. அதுலேயும் மத்தியாவதாரத்தினுடைய ஒரு காரணம் எனக்கு அதுதான் ஆத்தியாவதாரமாக வேற சொல்லப்படுகிறது. எதுக்காக நீர் இப்படி அவதாரம் பண்ணேர்னு எனக்கு புரியல, பெருமாள் அவதாரம் பண்ணேர்ன்றது புரியல. ஏதன்னோ பகவன் சர்வம் யதாவத் பக்தமர்ஹசி,
எதுக்காக பெருமாள் மத்தியமாக அவதாரம் பண்ணார் என்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மை நிலைய எனக்கு தேவன் சாதிக்கணும்னு மகர்ஷியை பார்த்து பரீட்சித்து மகாராஜா கேட்கிற. அதுக்கு சுக்கர் சொல்ற, கோ விப்ரசுர சாதூனாம் சந்தசாமபிஜேஸ்வர ரட்சாமிச்சம் சனூர்தத்தே தர்மஸ்யார்த்த சைவஹி உச்சாவசேஷு பூதேஷு சரல் வாயுரிவேஸ்வர நோச்சாவசத்வம் பஜதே நிர்குணத் நிர்குணத்வாத் தியோ குணைஹி. அவர் கேட்ட கேள்விக்கு நேர் பதில் சொல்றேன். பெருமாள் எதற்காக மத்தியமாக கூர்மமாக அவதாரம் பண்றேன், அதுவும் தாமச பிரகிருத்தியாக பெருமாள் அவதாரம் பண்றே, இதுக்கு காரணம் என்ன என்பதுதான் முதல் கேள்வி. பெருமாள் கோவி பிரசுர சாதுனாம் சந்தசாம் அபிஷேஸ்வரஹாம். பெருமாள் கோ பிராமணன் தேவதகள் சாதுக்கள் வேதம் இவைகளெல்லாம் ரட்சிப்பதற்காகவே அப்பப்போ பல பல அவதாரங்களை பெருமாள் எடுத்துக்கிறேன். அந்த அவதாரங்கள்ல எடுத்துக்கிச்சு பல பல சரீரத்தை எடுத்திருந்தாலும் கூட உச்சாவச்சேஷு பூதேஷு சரண் வாயுரிவேஸ்வரகன், வாயு எல்லா இடத்துலையும் தான் சஞ்சரிக்கிறது. எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிறதுனால வாயுனுடைய ஸ்வரூபத்துல ஏதானா மாற்றம் இருக்கான்னா ஒரு மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி பெருமாள் பல பல ரூபங்களை பல பல சரீரங்களை எடுத்துண்டு அவதாரங்களை எடுத்துண்டாலும் கூட அவர் அந்தந்த சரீரங்களை எடுக்கச்சே அந்த சரீரங்கள் எல்லாமும் அப்ராகிருத்தமான சரீரமாகவே திகழ்கின்றது. அந்த சரீரங்கள்லாம் அவர் மத்தியாவதாரம் எடுத்தேன்னா பெருமாள் எந்த மத்தியமாக இருந்திருக்கிறோ அந்த மத்தியம் அப்ராகிருத்தமான ஒரு மீன் ஆகுமே தவிர நாம லோகத்துல பாக்குற மாதிரி பிராகிருத்தமான நாத்தத்தோட ஜலத்தை விட்டு வெளில வந்தாக்கா பிராணனை விட்டு விடுற மீன் இல்லை அது. ஆகையால அந்த பெருமாளுடைய திருமேனி அப்ராகிருத்தமான திருமேனி, இந்த பிராகிருத்த சம்பந்தத்தினால அவருக்கு எந்த இழுக்கும் இல்லாதபடி அவர் அவதாரம் பண்றேர் என்பதை முதல்ல சொல்லிட்டார். நோச்சாவசத்வம் பஜதே நிர்குணத்வாத்தியோ குணைஹி. பெருமாளிடத்துல எந்த விதமான ஹேய குணங்களும் கிடையாது. ஆகையால ஹேய குணங்களுக்கு இருப்பிடமாக எதிர்த்தட் இல்லாமல் எதிர்த்தட்டாக பெருமாள் இருக்கிறபடினால நாம நினைக்கிற மாதிரி ஹேய வஸ்துவாக இப்படி மீனாக வராகமாக இப்படிலாம் அவதாரம் பண்ணினாலும் கூட அந்த பெருமாளுடைய அவதாரத்தினால அப்ராகிருத்தமான சரீரமாக தான் அது, கல்யாண குணங்களோடு கூடின சரீரத்துல திருமேனியாக தான் ஆகுமே தவிர அது ஹேய குண சரீரமாக ஆகாது. இப்போ ஆகையால அந்த கேள்வி, ஏன் மத்தியாவதாரமா ஆனே மத்தியாவதாரம் எடுத்தேன்றதுக்கு பெருமாள் போய் இப்படி எல்லாம் எடுக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையோ, அதுக்கு நேர் பதில் சொல்லிட்டேன். பெருமாள் அவதாரம் எடுத்தது பிராமணாலையும் கோ பிராமண தேவதைகள் சாதுக்கள் வேதங்கள் இவைகளை ரட்சிப்பதற்காக தான். மத்தியாவதாரம் எடுத்தது வேதத்தை ரட்சணம் பண்றதுக்காகன்னு தெரியப்படுத்துறதுக்காக இதை சொல்ற. ஒரு அந்த கல்பாந்தத்துல இதுல நைமித்திக பிரளயம் மகா பிரளயம்னு ரெண்டு விதமான பிரளயங்கள் உண்டு. பிரம்மாவுக்கு தூங்குற காலம் இருக்க அது ஒரு பிரளயம் வரும், அந்த காலத்துல ஒரு பிரளயம், அதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேரு. பிரம்மாவுக்கும் பிரம்மமானத்துல 100 வருஷம் முடிஞ்சு போச்சுனாக்க அப்போ ஒரு பிரளயம் வரும், அந்த பிரளயத்துக்கு மகா பிரளயம்னு பேரு. ஒரு சமயத்துல பிரம்மா தூங்கிட்டு இருக்கு, ராத்திரி காலம் ஆயிடுத்து, அவர் தூங்கிட்டு அந்த நைமித்திக பிரளயம் வருது, எங்க பார்த்தாலும் ஒரே ஜல சமூகமா இருந்துட்டு இருக்கு. இவர் தூங்கிட்டு இருக்கு, இவர் முகத்துல வேதங்கள்லாம் 4 முகத்திலையும் வேதங்கள் இருக்கின்றன, அந்த தூங்கிட்டு அந்த வேதங்கள்லாம் வெளியில வந்துட்டு
அந்த சமயம் பார்த்து ஹயக்ரீவ ரூபத்தை எடுத்துட்டு ஒரு அசுரன் என்ன பண்றான், அந்த வேதம் மொத்தத்தையும் எடுத்து போயிடுறான். ஞாத்வா தத்தானவேந்திரஸ்ய ஹயக்ரீவஸ்ய சேஷ்டிதம் ததார சபரீ ரூபம் பகவான் ஹரிரீஸ்வர காலே நாகத நித்ரஸ்ய தாது சிசைஷோ பலி முகதோ நிசிருதான் வேதானே ஹயக்ரீவா அந்திகே ஹரதி. அந்த ஹயக்ரீவன்ற ராட்சசன் அதை அப்படியே எடுத்தும் போயிட்டான். அது எடுத்தும் போன உடனே அவனிடத்திலேருந்து அந்த வேதத்தை மீட்டு கொடுக்கணுன்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்றான். ஞாத்வா தத் தானவேந்திரஸ்ய ஹயக்ரீவஸ்ய சேஷ்டிதம், ராட்சச ராஜாவாக இருந்திருக்கிற ஹயக்ரீவனுடைய செயலை அறிந்து ததார சபரி ரூபம் பகவான் ஹரிரீஸ்வரா, எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஒரு மத்ஸ்யமாக ஒரு சின்ன குட்டி மீனாக அவதாரம் பண்ணினேர் என்ன சொல்ற. அப்போ அதனுடைய விஸ்தாரத்தை இப்ப சொல்ல போறேன். மத்ஸ்யாவதாரத்தினுடைய விசேஷத்தை பத்ர கச்சிதே ராஜ ரிஷி நாம்னா சத்யவிரதோ மகானே நாராயண பரோ தப்பியதே தபஸ்தலீலாசனா. பாண்டிய தேசத்துல சத்யவிரதன்னு ஒரு ராஜா இருந்தேரான். அந்த ராஜா நாராயண பரஹான்னு எப்பவும் எம்பெருமானையே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனையே தியானம் பண்ணிட்டு வந்த சலிலாசனஹான்னு பயோவிரதம் வெறும் தீர்த்தம் மாத்திரம் சாட்டுண்டு பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருந்தேராம். அவர் ஒரு சமயத்துல ஒரு இப்ப அமாவாசை தர்ப்பணம் மாதிரி தர்ப்பணம் பண்ற வேண்டிய ஒரு நிலை. அந்த நிலையில கிருதமாலான்றது வைகைக்கு பேரு. அந்த கிருதமாலான்னு சொன்னச்சு தாமிரபர்ணி நதி எத்திர கிருதமாலா பயஸ்வினி திரமிடேஷுச்ச பூரிஷகான்னு சொல்லி சொல்ற. இந்த கலியுகத்திலையும் அங்கங்க யார் யாரோ ஒரு மகான்கள்லாம் அவதாரம் பண்ணுவா. அதுல தாமிரபர்ணி நதி தீரம் கிருதமாலா பயஸ்வினி, கிருதமாலான்றது வைகைக்கரை, பயஸ்வினின்றது பாலாறு, அந்த மாதிரி காவேரி காவேரிச்ச மகா பிரதீசீச்ச மகாபாங்கா மேற்கு நோக்கி செல்லுகின்ற மகாநதி. இந்த காவேரி கரை இந்த கரைகள்லாம் மகான்கள்லாம் அவதாரம் பண்ணுவான்னு பாகவதத்துல சொல்ற. இந்த கிருதமாலான்றது வைகைக்கரை, அந்த வைகைக்கரையில போய் அவர் தர்ப்பணம் பண்றதுக்கோசம் போறேறான் இந்த சத்தியவிரதர். இந்த சத்தியவிரதர் தான் பிற்காலம் சூரியனுடைய தனையனாக குழந்தையாக பிறந்து புத்திரனாக பிறந்து சிராத்த தேவன் பேர் எடுத்து அவர் தான் ஒரு கல்பத்துக்கு மனுவாகவே இருந்தேராம். அவர் அந்த தர்ப்பணம் பண்ணச்சே ஜலாஞ்சலி, இப்ப இந்த ஜலம் போறது அந்த ஜலத்துல இருந்து கையில இருந்து கையால ஜலத்தை எடுத்து தர்ப்பணம் பண்றதுக்காக அஞ்சலி ஜலாஞ்சலி அது பிரக்ஷேபம் பண்ற அதுல சேர்க்கிற சேர்க்கச்சே பார்த்தோம்னா கையில ஒரு குட்டி மீன் இருக்கும். ஏகதா கிருதமாலாயாம் குர்வதோ ஜல தர்ப்பணம் தஸ்யாஞ்சல்யுதகே தஸ்யாஞ்சல்யுதகே காசிதே சபரி ஏகாம் அபியபத்யத. அது உள்ள ஒரு குட்டி ஒரு மீன் ஒண்ணு இருந்து நாம கூட சில சமயங்கள்ல குளத்துல சீதா மாடல் போனோம்னாக்க அதுல சில சமயம் குட்டி குட்டி மீன் எல்லாம் இருக்கும். அதுல அந்த துணியை நாம போட்டு சரியா அலசி எடுத்துட்டு வரச்சே நாம கவனிக்காத போயிட்டோமானாக்கா அந்த துணி உள்ளேயே கூட அந்த குட்டி மீன் இருக்கணும், ஆத்துல வந்து உதறிடுவானாக்கா அந்த மீன் கீழே விழும். அந்த மாதிரி இந்த ஜலத்தை எடுக்கிறே எடுத்தாக்கா அது உள்ள ஒரு குட்டி மீன் இருக்கு. அந்த குட்டி மீனை ஐயோ இதுல என்ன மீன் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மீனோட அஞ்சலி பண்ணாத அந்த தர்ப்பணம் பண்ணாத அதுக்கு மறுபடியும் அந்த ஜலத்திலேயே விடுறதுக்கு போனேறான். அப்ப அந்த மீன் பேசித்தான், உச்சசர்ஜ நதி தோயே சபரீம் திரவிடேஸ்வர தமாக சாதி கருணம் மகாகாருணிகம் நிருபம் யாதோபியோ ஜாதி தாங்காதிபியாம் தீனாம் அஹம் தீனவத்சல கதம் விசிருஜதே ராஜன்னே
भीतामस्मिन् सरिज्जले இந்த ஜலத்துல ஆத்து ஜலத்துல இந்த குட்டி மீனை திருப்பி விட போறேனா போகச்சே அந்த மீன் பேசிட்டு என்ன கொண்டு போய் இந்த ஜலத்துல விட்டு வரறே இந்த ஜலத்துல எத்தனையோ பெரிய மீன் எல்லாம் இருக்கு அந்த பெரிய மீன் எல்லாம் குட்டி மீனை சாப்பிடும் இந்த ஞாதிகளை ஞாதி எல்லாம் ஒரே வம்சத்தை சேர்ந்தது தானே குட்டி மீனும் பெரிய மீனும் ஒரே வம்சத்தை சேர்ந்தது தானே இது நம்ம வம்சத்தை சேர்ந்ததாக இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படாமல் ஞாதிகளை அழிக்கிறதுக்கே தான் எண்ணம் கொடுத்து கொண்டதாக இருக்குமா இந்த ஞாதிகள்ன்றது பொதுப்படையாக ஞாதிச்சே அனலகான்னு சொல்லி சொல்ற நெருப்புக்கும் ஞாதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நெருப்பு கொளுத்தினாதான் பத்திக்கும் ஞாதிக்கு கொளுத்தவே வேணாம் அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் அசூயன்றது தானா வந்து விழுந்துருமா இந்த ஞாதியாக இருந்துட்டு இருக்கிறவா பங்காளியா இருந்துட்டு இருக்கிறவா ஒருத்தருக்கு ஒருத்தரை இழுத்து விடுவாளே தவிர ஒருத்தருடைய முன்னேற்றத்தை இன்னொருத்தர் விரும்ப மாட்டார்கள் இப்ப அதுலயும் மீன் கூட்டத்தினுடைய ஞாதிகளுடைய ஒரு நிலை உனக்கு தெரியாதா பெரிய மீன் சின்ன மீனை வளர விடாத இதை சாப்பிட்டுடுமே என்னை கொண்டு போய் இதுல விட்டுட்டேனாக்க இந்த பெரிய மீன்லாம் என்ன சாப்பிட்டுனாக்க என்ன பண்றதுன்னு ஒரு தைரியத்தோட அந்த சத்தியவர்த்தனை பார்த்து அந்த மீன் பேசித்தான் அது பேசின உடனே கதம் விசிறுகசே ராஜன்னு பீதாம் அஸ்மின் சரிஜலே இந்த ஆத்து ஜலத்துல என்ன போய் விட்டுறேன்னு சொல்றது இது எப்படி உமக்கு எண்ணம் ஏற்படுறது உமக்கு கருணையே இல்லையா என்று அந்த மீன் பார்த்து கேட்கறது கேட்டவுடனே தமாத்மனோனுகிரகார்த்தம் பிரீத்யா வத்ஸ வபுர்தரம் அஜானன் ரட்சணார்த்தாய சபரியாக சமனோதே இவருக்கு தெரியல சத்தியவர்த்தனுக்கு தெரியல இந்த மீனாக பெருமாள் தான் அவதாரம் பண்ணிருக்கேன் இந்த சத்தியவர்த்தனை அனுகிரகம் பண்ணுவதற்காக தான் பெருமாள் இப்படி மீனாக அவதாரம் பண்ணிருக்கிறேன்றத தெரிஞ்சுக்காமல் அவர் சர்வரட்சகனாக இருந்திருக்கிற எம்பெருமான தான் ரட்சிக்கிறதாக அவர் நினைச்சுக்கிறேராம் சத்தியவர்த்தன் நினைச்சுக்கிறேராம் சரி ஐயோ பாவம் இந்த மீன் இந்த மாதிரி கேட்கறது வாஸ்தவம் இந்த ஆத்து ஜலத்துல கணக்கு விட்டமானாக்க இந்த குட்டி மீனை பெரிய மீன் சாப்பிட்டு போயிடும் ஐயோ பாவம் இதுக்கு என்ன பண்றதுன்னா சரி ஒண்ணும் பண்ணுவானா அவர் பக்கத்துல ஒரு கமண்டுல வச்சிருந்தாராம் அந்த கமண்டுல அந்த மீனை எடுத்து அதுல போட்டு ஆத்துக்கு பற்று போயிட்டே தர்ப்பணம் பண்ணிட்டு பற்று போயிட்டேராம் அஜானன் சஸ்யாதீன தரம் வாக்கியம் ஆசிரித்த சமஹிபதி கலசாப்து நிதாயினாம் தயாளு நின்யா ஆசிரமம் தன்னுடைய ஆசிரமத்துக்கு பற்று போயிட்டேர் அந்த கமண்டுல விட்டுண்டு சாது தத்ரைகராத்திரேண வர்தமான கமண்டலம் ஆலப்தாத்மாவகாசம் வா இதமாக மகிபதிமாத்துண்டு குட்டியா இருந்த மீன் ஒரு ராத்திரிக்குள்ள கமண்டலுவே போராத அளவு பெரிய மீன் ஆயிடுதான் என்ன கொண்டு போய் அப்போ இந்த ராஜாவை பார்த்து அந்த மீன் சொல்லித்தான் என்னை கொண்டு போய் இந்த கமண்டல் உள்ள போட்டிருக்கியே என்னால இந்த கமண்டலுக்குள்ள வாசம் பண்ண முடியலையே அப்ப எனக்கு வேற ஒரு பெரிய இடத்துல என்ன விட அப்படின்னு கேட்கறதான் அங்க பெரிய சாலு சாலுன்றது பெரிய பாத்திரம் கங்காளத்தை காட்டிலும் பெருசா ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் நிறைய ஜலத்தை கொட்டி அதுல இந்த மீனை விட்டேறோம் அதை விட்டா மறுநாள் காத்தால பார்த்தோம்னா அந்த சாலை காட்டிலும் பெருசா போயிடுதான் அது ஐயோ இப்படி போயிட்டு இது சாலும் எனக்கு போறலையே இதுல விட்டுருக்கியன்னு கேக்குறதான் அது சரி அத்தை கொண்டு போய் தூக்கி போய் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல கொண்டு போய் விட்டுட்டேரான் தத்ரக்ஷிப்தா முகூர்த்தேன ஹஸ்தத்ரயம் அவர்தத நமயே ததலம் ராஜன் சுகம் வஸ்து முதஞ்சனம் பிரசுதேஹி பதம் மகியம் யத்வாஹம் சரணங்கதா ஒரு மூணு முகூர்த்த காலத்துக்குள்ள குளமே போறாத அளவு அவ்வளவு பெரிய மீனா ஆயிடுதான் இவ்வளவு பெரிய மீன் ஆனவுன்னா என்னடா இது அப்ப நான் ஒன்ன இதுக்கு மேல
அது மிரட்ட வேற மிரட்டுறது அந்த மீன். உன்னையே நான் சரணமாக அடைந்தவன் நானு, சரணாங்கத்தனை ரட்சணம் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அப்படி இருக்கச்சே இந்த தம்மா துண்டு ஒரு கமண்டலுள்ள கொண்டு வச்சுக்கிற, அதுக்கப்புறம் ஒரு சாரல் தளத்துல வச்சுக்கிற, அது போறலன்னு சொன்னாக்கா ஒரு குளத்துல விடுற, இப்படி எல்லாம் விட்டேனாக்கா எனக்கு எப்படி போறோம்? ஆகையால எனக்கு எப்படி ரட்சணம் பண்ணுமோ அது உன்னுடைய பொறுப்பாயிடுச்சேன்னு சொல்றதான். சொன்ன உடனே அந்த மீனை கொண்டு போய் ஒரு பெரிய ஏரி ஏரியும் மடுகுமா இருக்கிற இடத்துல கொண்டு விடுறான். அதுவும் போறல. சரிடா, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி பாக்குற. இந்த ஜலாசயத்துல நீர்நிலைகள்ல ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறதுன்றது சமுத்திரம் தான். இந்த சமுத்திரத்துல கொண்டு போய் விட்டுறோம். ஜலாசயே சம்மிதம் தம் சமுத்திரே பிராட்சிப்பது ஜஷம். இதுக்கு மேல ஒன்னும் கிடையாது. சமுத்திரத்தை காட்டிலும் பெருசான ஜலாசயம் எதுவுமே கிடையாது. உன் பாடு, நீ என்ன வேணா பண்ணி கொண்டு அங்க கொண்டு விட்டுறான். அப்ப அந்த சமுத்திரத்துல உடைச்சே அந்த மீன் சொல்லித்தான், கிஷிப்யமானஸ்தமோஹேதம் இஹ மாம் மகராதய அதந்த்யதி பலா வீர மாம் நேஹோ ஸ்ரட்டு மர்ஹசி. இங்க கொண்டு வந்து என்ன விட்டுறிய, முதல் முதல்ல இந்த கையில அஞ்சலி பண்ணுச்சே சின்ன மீனா இருக்கச்சே, நீ ஆறுல விட்டாக்க எப்படி பெரிய மீன்ல இருந்து பெரிய மீன்லாம் என்ன சாப்பிட்டுடும், ஆகையால என்ன ரட்சணம் பண்ணுன்னு ஒன்னுட்ட சொன்னனோ அதே ஸ்திதி தான் இப்பவும். இந்த சமுத்திரத்துல கொண்டு போய் என்ன விட்டுட்டேன்னா சமுத்திரத்துல எத்தனையோ திமிங்கலம்லாம் இருந்துட்டு இருக்கு, திமிங்கலம் திமிங்கல கலம்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த திமிங்கலம்லாம் என்ன சாப்பிட்டு சொன்னா என்ன பண்றது, எனக்கு பயமா இருக்கு, நான் இங்க இருக்க விரும்பலன்னு. சமுத்திரத்தை காட்டிலும் பெரிய நீர்நிலை வேற எதனா இருக்கன்னா எதுவுமே இல்லையே. அப்போ சத்யவிரதர் புரிஞ்சுட்டேரான், நாம நினைச்சின்றது இருக்க ஏதோ ஒரு சாதாரண மீன், அந்த மீனை நாம நம்மளால ரட்சணம் பண்ண முடியும்னு நினைச்சுண்டு நாம இந்த காரியத்தை பண்ணிருக்கோம். இது அப்படி இல்லை, இது சர்வரட்சகனாக இருக்கு ஈஸ்வரன் தான் இந்த மீனாக அவதாரம் பண்ணிருக்கேன்றத புரிஞ்சுண்டு அவர் அத அந்த மீனை பார்த்து சொல்லி சொல்றேரா. தமாஹ கோ பவான் அஸ்மானே மத்ய ரூபேண மோகயன்னே நைவ்ரம் வேத்யோ ஜலசரஹ திருஷ்டோஸ்மபிஹி ஸ்ருதோபிக. மத்ய ரூபத்தை தரிச்சுண்டு வந்திருக்கிற நீர் யாரு, இந்த மாதிரி ஒரு சாமான்யமான மீனை நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. யோ பவான் யோஜனா கத மன்னாபிஹி வியானசேதரஹம். ஒரு நூறு யோஜனை தூரம் இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கக்கூடிய குளத்தையும் ஒரே க்ஷணத்துல நீ ஆயிடுற, அப்படிலாம் இருந்துருக்கச்சு நீர் யாருன்னு தெரியலையே. இந்த ஜனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக அனுகிரகாய பூதானாம் தத்தே ரூபஞ்சலோகதாம். இந்த நீர் வாழ்கின்ற நீர்ல வாழ்கின்ற ஜந்துவாக அவதாரம் பண்ணிருக்கிற நீர் யாருன்னு சொல்லி நமஸ்தே புருஷ சிரேஷ்ட ஸ்தித்யுத்பத்யவசேஸ்வர. இப்ப தெரிஞ்சுட்டேன், இது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற புருஷேஸ்வரன், எல்லா ஜீவனுக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற உனக்கு பிரணாமங்கள் என்று சொல்ற. ஞாதும சர்வே லீலாவதாரஸ்தே பூதானாம் பூதியே தவஹா ஜாதும் இச்சாம் எதோ ரூபம் எதர்த்தம் பவதா திருதம். நீர் ஒரு அவதாரம் பண்றேன்னா வாமனனாக அவதாரம் பண்றேன், திருவிக்கிரமனாக அவதாரம் பண்றேன் அப்படின்னா இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். இப்படி என்னிடத்துல ஒரு மத்தியமாக அவதாரம் பண்ணி ஒரு குட்டி மீனாக இருந்து இவ்வளவு பெரிய மீனாகவும் அவதாரம் பண்ணிருக்கேன், இப்படிப்பட்ட அவதாரத்துக்கு என்ன காரணம், எதுக்காக இப்படி அவதாரம் பண்ணிருக்கேன்னு தெரியலையே என்ன அவரப்பா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றேனா. ஞாதமிச்சாம் எதோ ரூபம் எதர்த்தம் பவதாதசம் நதேர விந்தாட்ச பதோ பதர்ப்பணம் ரிஷா பவேதே சர்வகுரு சுகிருத் பிரியாத்மனாம் யசேதரம் பிருதகாத்மனாம் சதா மதீதிருஷோயசே வபுரத்பூதம் ஹினஹாம். நதே அரவிந்தாட்ச பதோபசர்ப்பணம், உம்முடைய நாம பெருமாளுடைய திருவடியை வணங்கினமான்னாக்க எந்த ஒரு சமயத்திலையும் அது வீண் போறதுன்றது கிடையாது. சத்யவிரதன் அவர் தானே இப்ப சொல்றார், அந்த ராஜரிஷியாக இருந்திருக்கிற சத்யவிரதன், நான் இத்தனை நாளா
உம்மையே தியானம் பண்ணிண்டு கேவலம் வெறும் ஜலத்தை மாத்திரம் ஆகாரமாக கொண்டு உம்மையே தியானம் பண்ணிட்டு இருந்தேன், அது வீண் போகல. எனக்கு சாட்சாத்காரமாக மத்திய ரூபமாக என் கண்முன்னாக எழுந்தள்ளி நீர் அவதாரம் பண்ணிருக்கே. மிருஷா பவேதே சர்வ சுகிருத் பிரியாத்மனாம் யதா இதரேஷாம் பிரதகாத்மனாம் சதாம் அதீதிருஷாம் யது வபுஹு அத்புதம் ஹினஹான். உம்முடைய திருமேனி இருந்துருக்கு, திவ்யமங்கள விக்கிரகம் இது அத்தமாக இருந்துருக்கு. இதரேஷம் மீதி பேருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. ஆகையால என்னுடைய பாக்கியம், என்னுடைய பிரணாமங்கள், என்னுடைய தபஸு வீணாக போகலன்னு சத்யவிரதர் சொல்றார். அப்போ பெருமாள் சொல்றேனா அவரை பார்த்து, அப்பா இதி பிரமாணம் நிரபதிம் ஜெகத்பதி சத்யவிரதம் மத்து வபுரு யுகக்ஷயே விஹர்த்து காமா பிரளயார் நவே பிரமீது திகிருஷு ஏகாந்த ஜனப்பிரியம். இந்த பெரிய மகாப்பிரளயம் வரப்போறது இன்னும் சீக்கிரத்திலேயே, அந்த மகாப்பிரளய சமயத்துல ஜலத்துல விளையாடணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேராம். அந்த விளையாடுறதுக்காக தான் இப்படி மத்திய ரூபத்தை எடுத்துட்டு இருக்கு. இத பெருமாளே சத்யவிரதனுக்கு சொல்றார், இன்னிலிருந்து ஏழு நாளைக்குள்ள பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம்னு சொல்லக்கூடிய எல்லா லோகங்களும் ஒன்னாகி எங்க பார்த்தாலும் ஒரே மகாப்பிரளயமாக ஒரே ஜலமாக ஆயிடும். அப்படி ஆகிற சமயத்துல ஒரு படகு ஒன்று உன்னை நோக்கி வரும், நீ இருக்கிற இடத்துக்கு வரும். அந்த படகுல எல்லா ஜந்துக்களுக்குடைய அனுரூபமாக இருந்திருக்கிற எல்லாத்தையும் நீ அதில் எடுத்துண்டு சப்தர்ஷிகளோட சேர்ந்து அந்த படகுல நீ வந்துடு. நீ வந்துட்டேனாக்க அப்புறமா அந்த மகாத்மாவத்தில் அந்த படகு டில்ட் ஆகும், இப்படி எப்படியும் மேலையும் கீழையும் போகும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாசுக்கின்ற ஒரு பாம்பு, அந்த பாம்பு நானே மத்திய ரூபமாக இன்னொரு ஒரு சொர்ணமயமான மத்திய ரூபமாக நானே உனக்கு தேவசாய்ப்பேன். அதுல ஒரு கொம்பு இருக்கும், அந்த கொம்புல கொம்புல கொண்டு போய் இந்த படகு அந்த வாசுக்கு கயிறால கட்டிட்டேனாக்க நான் படகு உற்சாகமாக அந்த ஜலத்துல பெருமாள் விளையாடுவேன். இந்த படகுல நீங்களும் இருப்பங்கோ, உங்களுக்கும் நீங்களும் சந்தோஷத்தை அடைவீங்கோ, நானும் சந்தோஷத்தை அடைவேன். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம், அந்த விளையாட்டுக்காக தான் இப்ப மத்தியமாக நான் அவதாரம் பண்ணிருக்கேன் என்று சொல்றேனா. அதே மாதிரி அந்த ராஜாவும் அவரையே தியானம் பண்ணிட்டு அந்த கரை ஓரத்துல, அந்த வைகக்கரை ஓரத்துல அவர் உட்கார்ந்துறாம். அப்போ ஏழு நாள் கழிச்சு பெரிய பிரளயம் வருது. அந்த பிரளயத்து ஒரு படகும் அவர் இருக்கிற இடத்துல வருது. அந்த படகுல சப்தரிஷிகளோடையும் கூட எல்லா தாதுக்களுடைய சூக்ம ரூபத்தோட கூட அந்த படகுல ஏறி உட்காந்துக்கிறேனாம். படகுல ஏறி உட்காண்டாக்க ஒரே பயங்கரமா இருக்கு, பெரிய ஜலம், மகா பிரளயமாச்ச. இந்த ஜலத்துல படகு ஏறுறது இறங்குறதுமா இருக்கு, என்ன ஆகுமோ தெரியலையேன்னு பயந்துட்டு இருக்கச்சே. அப்ப அந்த சப்தரிஷிகளுடைய தேஜஸே ஒரு பிரகாசமாக இருந்துருக்கு, இருட்டா இருக்கு. அப்போ இவாளுடைய தேஜஸையும் முயரும்படியான ஒரு தேஜஸோட ஏக சிருங்கதரோ மத்யஹாம் ஹைமோ நீத யோஜனஹாம் நிபத்யநாபம் தசிருங்கே யசோக்தோ ஹரிணாபுராம் வரத்ரேணாஹினா சுஷ்டஹா சுஷ்டாவ மதுசூதனம் அயுதஞ்ச நீதஞ்ச பிரயுதஞ்சார்புதஞ்சான்னு சொல்றது. அயுதம்னா பத்தாயிரம், அதுக்கப்புறம் நீதம்னா பத்தாயிரத்துக்கு பக்கத்துல இன்னொரு சைபர்யும் சைபர் போட்டுக்கிறது லட்சம். அயுதம் நீதம் பிரயுதம் அற்புதம் நற்புதம்னு இப்படி எல்லாம் ஒரு சங்கே. நாம நூறு ஆயிரம் லட்சம் பத்தாயிரம் லட்சம் கோடி எல்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு சங்கே. அந்த சங்கையில வரச்சே அயுதம், அந்த அதாவது ஆச்சரியமான ஒரு சொர்ணமயமான ஒரு மீன், அதுக்கு ஒரு கொம்பு ஒண்ணு. ஏகஜங்கதரோ மத்யா ஹைமஹா நியுத யோஜனஹா லக்ஷம் யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கிறதா, அவ்வளோ பெரிய மீனாது. நிபத்தியநாயம் தச்சிருங்கே அதனுடைய சிருங்கத்துல அந்த கொம்புல வாசிக்கையினால இந்த படகை கட்டிட்டு யசோக்தோ ஹரிணாபுரம் ஏற்கனவே பெருமாள் என்ன பண்ணணும்னு சொன்னாரோ அதே மாதிரி பண்ணிட்டு
வரத்ரேணாஹினா துஷ்டஹா துஷ்டாவ மதுசூதனம். அப்ப அந்த எம்பெருமான மதுசூதன் ஸ்தோத்திரம் பண்ணிறாம் ராஜா சத்யவிரத ராஜா என்னெல்லாம் அற்புதமான ஸ்தோத்திரம் பார்க்கணும். எத்தேவயாக்னிரிவருத்ரரோதனம் புமானே விஜஹ்யான் மலமாத்மனஸ்தமஹ பஜேத வர்ணம் நிஜமேஷ சோவ்யயஹ பூயாத் சயேஷ பரமோ குரோர் குரு. குரோர் குருன்னு ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனாக இருந்திருக்கவர், பிரதமாச்சாரியனாக இருந்திருக்கவர், குருபியா சத்குருபேச்சார்னு சொல்ற அப்படிப்பட்ட பிரதமாச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமான நான் வணங்குகிறேன்னு சொல்லி சொல்ற. யத் சேவயாக்னிரிவ ருத்ர ரோதனம் சோரோதீத்யதரோதீதே தத்ருத்ரஸ்ய ருத்ரத்வம் யதஸ்வசீயத தத் ரஜதகம் ஹிரண்யமபவத். ருத்ரன் அழுதானா, அழுதான்னாக்கா அழைச்சு அவன் கண்ணுல இருந்து ஜலம் கொட்டித்தான். அந்த கண்ணு ஜலம், அந்த கண்ணீர் தான் ரஜதமாக அழுத்தான், வெள்ளியாக அழுத்தான். ஆகையால இந்த வெள்ளி தஸ்மாத் ரஜதகம் ஹிரண்யமத க்ஷண்யம அஸ்ருஜம். அஸ்ருஜம் கண்ணீர்ல இருந்து வந்ததுனால நல்ல காரியங்கள்ல வெள்ளிய அஸ்ருஜம் கண்ணீர்ல இருந்து உண்டான வெள்ளிய தானமா கொடுக்கூடாது. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து நம்ம ஹிரண்யம் தங்கம் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமா நமக்கு இருக்கு வெள்ளியை கொடுக்குறோம், வெள்ளியால பாத்திரம் பண்ணி கொடுக்கறது, வெள்ளியில ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கறதுன்றதுலாம் இருந்துருக்க, இது கல்யாணம் மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் வெள்ளி கொடுக்கறது அவ்வளவு நல்லது இல்லை. அது வேதம் சொல்றது ஹிரண்யம் அதக்ஷிண்யம், தட்சிணையாக கொடுக்கக்கூடியது இல்லை இந்த ரஜதம். என்ன இது கண்ணுநீர், கண்ணீர்ல இருந்து வந்ததுனாலன்னு சொல்லிருக்கு. இப்ப இது பிரகிருத விஷயம் இல்லை. இப்ப பிரகிருத விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, ஒரு வெள்ளி அழுக்கடைஞ்ச வெள்ளியா இருந்ததுன்னாக்க அத நெருப்புல காய்ச்சினமானாக்க அதனுடைய இயல்பான தன்மையை அடைஞ்சு பளபளபளன்னு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாம எல்லாருமே கல்மஷத்தோட பாபத்தோட இருந்தவர்களாக இருந்தாலும் கூட பகவத் சேவை பெருமாளை கணக்கு நாம சேவை சேவையா, அந்த பகவத் சேவை கிடைச்சிருத்தோம்னாக்க அர்ச்சாவதாரத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருத்தோம்னாக்க, பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னாக்க, அக்னிரிவர் ருத்ரரோதனம் புமானு விஜக்யாது. ருத்ரரோதனம்ன்றது வெள்ளி, அதாவது ருத்ரனுடைய அழுகையிலேருந்து வந்தது இந்த வெள்ளி. அது அக்னியோட சேர்ந்தாக்க எப்படி அழுக்கு போய் சுவாபாவிகமான நிலையை அடையுமோ அந்த மாதிரி நம்மளுடைய பாபங்கள்லாம் போய் நாம இயல்பான நிலையை அடைவோம்னு அர்த்தம். பஜே தவர்ணம் நிஜமே வசோம் வியயஹா பூயாத் சயேஷஹா பரமோ குரு குரு. கர்த்தும் சமேதாஹ பிரபவந்தி பும்சா தமீஸ்வரம் துவாம் சரணம் பிரபஜே நயத் பிரசாதாயுத பாகலேஷம் அந்நேச தேவா குரவோ ஜனா ஸ்வயம். பெருமாளுடைய அனுகிரகம் கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்கா, உம்முடைய அனுகிரகம் இல்லாத போயிடுத்துனா லோகத்துல இருக்கிற அத்தனை தேவதைகளும் வந்து ஒரு காரியம் பண்ணணும்னு நினைச்சாருன்னா கூட அவளால ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஆகையால அத்தனை பேரும் சேர்ந்து கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பெருமாளுடைய ஒரு கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க ஒண்ணுமே இல்லாதவன் கூட எல்லாத்தையும் சாதிச்சுள்ளான். அப்பேற்பட்டவனாக இருக்கிற உம்முடைய திருவடிகளை நான் சரணமாக அடைகிறேன் என்று இங்க சத்யவிரதர் அந்த ஸ்வர்ணமயமாக மத்ஸ்ய ரூபமாக அவதாரம் பண்ணின அந்த எம்பெருமான சரணாகதி பண்ற. துவமர்க்கதற்கு சர்வதிருஷாம் சமீக்ஷணம் விருதோ குருர்னஹா ஸ்வகதிம் புபுத்சதாம். நீர் தான் எங்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருந்திருக்க, நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிரார்த்திக்கிறேன். நான் என்ன பிரார்த்தனை பண்றேன்னாக்க, எனக்கு உம்ம விஷயமான யதாவஸ்திதமான ஞானம் வரணும், பகவத் விஷயமான ஞானம் வேணும் எனக்கு. துவம் துவ்யம் ஞானம்
अमोघ मंजसा प्रपद्यते येन जनो निजं पदम அந்த பகவத் ஞானம் ஏற்பட்டதுனாக்க அவள் எம்பெருமானுடைய திருவடிகளை சீக்கிரமாகவே அடைவார்கள். அந்த ஞானம் எனக்கு ஏற்படணும், உம்முடைய திருவடிகளை நான் அடையணும், எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு சத்தியவிரதம் பிரார்த்தனை பண்றேராம். யத்யுக்தவந்தம் நிருபதிம் பகவான் ஆதிபுருடா மத்யரூபா மகாம்போதோ விஹரோ விஹரன் தத்துவமப்ரவீத். எனக்கு ஞானம் வேணும், தத்துவ கீதா புருஷார்த்த விஷயத்துல உண்மை நிலையை எனக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணேன் சத்யவிரத. அவருக்காக மத்திய ரூபமாக இருந்து பெருமாள் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறேராம். ரொம்ப ரொம்ப விஸ்தாரமா உபதேசம் பண்றேர். அதுக்குதான் மத்திய புராணம்னு பேர். அதுக்கு சது சத்யவிரதோ ராஜா ஞான விஜான சயுதா विष्णो प्रसादाते कल्पेस्मिन् आसीहि द्वैवं स्वतो मनुः. அந்த சத்யவிரதம் தான் பெருமாளுடைய அனுகிரகத்தினால வைவஸ்வத மனுவாக அவர் ஆனேர் என்றெல்லாம் இந்த மத்தியாவதாரத்தினுடைய சிறப்பு சொல்ற. இதுக்கப்புறமா பெருமாள் என்ன பண்றாருன்னா, அந்த கடைசி காலத்துல ஹயக்ரீவனிடத்துல அந்த ராட்சசனிடத்திலிருந்து வேதத்தை மீட்டு பழையபடி பிரம்மாவுக்கு கொடுத்துடுறேர் என்று மத்யாவதாரத்தினுடைய பிரபாவத்தை இந்த அத்தியாயத்துல மகர்ஷி சாதிக்கிற. இதன் மூலமாக நாம தெரிஞ்சின்றது என்ன என்று கேட்டா, எல்லா சமயத்திலயும் நமக்கு ரட்சகனாக இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன் தான். நாம யாருக்கோ ரட்சகனாக இருக்கோம்னு நாம நினைச்சுக்கிறது இருக்க அது ஒரு பெரிய தப்பு. பெருமாள் நமக்கு அந்த சக்தியை நமக்கு கொடுக்குற, யாரையோ ரட்சணம் பண்றோம் அப்பவும் முக்கிய ரட்சகனாக இருக்கிறவ ஈஸ்வரன் தான்றத நாம தெரிஞ்சுக்கணும். பெருமாளுடைய தியானம் இருந்ததுனாக்கா போறோம், பகவத் சேவை இருந்தாக்கா போறோம், நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். நம்ம மனசுல எப்பவும் பெருமாளை தியானம் பண்ணிட்டுருக்கணும், அவனுடைய திருவடிகளை தியானம் பண்ணணும், அப்போ நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். இப்படி விசுவாசத்தோட நாம நடந்துட்டோம்னாக்க நம்மளால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. மூணாவது, எல்லா ஞானத்தை காட்டிலும் பரமாத்ம விஷயமான ஞானம்தான் பிரதானமானது. அந்த பரமாத்ம விஷயமான ஞானம் இருந்துருக்க அதை சதாச்சாரிய கட்டாட்சம் மூலமாக நாம பெற வேண்டும். அதை பெற்றோமானால், அந்த ஞானத்தை நாம் அடைஞ்சோமானால், இந்த லோகத்திலையும் சுகத்தை அடைவோம், மறுமையிலையும் மோட்சத்தை அடைஞ்சு பகவத் கைங்கரியம் பண்ணுவோம். இப்படி பல பிரகாரமாக மகர்ஷி நமக்கு இந்த மத்யாவதார விருத்தாந்தம் மூலமாக உபதேசம் பண்ற. நாம்களும் அந்த மத்யாவதாரத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணி நமக்கு பகவத் ஞானம், யதாவசிதமான தத்வஹித ஞானம், புருஷார்த்த ஞானம் ஏற்படணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதா சிகிச்சை மாய கல்யாண குணதாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.